ஹாய், வணக்கம், நமஸ்கார். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வீட்லேயே நம்ம எப்படிங்க ஃப்ரெஞ்சு ஃப்ரை செய்யலாம் அப்படின்லாம் நம்ம சர்ச் பண்ணியிருப்போம். வாங்க, நம்ம எப்படி ஈஸியாக ஃப்ரெஞ்சு ஃப்ரை செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்கு இல்லையா? அது எப்படிங்க, வீட்டில் செய்கிறதும் வெளியே செய்கிறதும் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? அதே டேஸ்ட் எப்படி நம்ம வீட்டில் கொண்டு வர்றது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுத்துருக்க ஸ்டெப்பு தொடர்ந்து பாருங்கள். வெளியே செய்கிற டேஸ்ட்டு மாதிரியே உங்கள் வீட்டிலையே செஞ்சுக்கலாம். அதே மாதிரி அதில் பொடி எதுவும் வேறு எதுவும் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணுவாங்க, அந்த ஃப்ளேவர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். நாங்கள் இதில் அஞ்சு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். அஞ்சுமே பாயில் பண்ணாத உருளைக்கிழங்கு. ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிக்கணும், ஏன்னா அங்கங்கே மண் இருக்கும் இல்லையா? ஸோ நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோல் சீவ ஆரம்பிச்சிடலாம். தோல் சீவிறது வந்து இந்த மாதிரி கட்டர் இருக்குது அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக தோல் சீவிடலாம், இல்லைனா நம்ம கத்திலேயே பார்த்து பொறுமையாக தோல் சீவிடலாம். அஞ்சு உருளைக்கிழங்குமே இந்த மாதிரி தோல் சீவி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கட்டிங் ப்ராசஸ். கட் பண்ணுறது வந்து நீள நீளமாக கட் பண்ணால் தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக கட் பண்ணுற மாதிரியே பண்ணோன்னா அது வந்து உருளைக்கிழங்கு பொரியலோ இல்லை உருளைக்கிழங்கு 65 மாதிரியே ஆயிரும். இந்த மாதிரியே கட் பண்ணுங்கள், பார்த்து பொறுமையாக கட் பண்ணால் தான் நல்லா வரும். ஸோ நம்ம உருளைக்கிழங்கு வந்து நார்மலாக கட் பண்ணாமல் நீள நீளமாக கட் பண்ணுறோம். ஷேப் பார்த்துக்கோங்க, பார்த்து பொறுமையாக கட் பண்ணால் தான் இந்த மாதிரி ஷேப் வரும். இல்லை அவசரமாக கட் பண்ணுறோம் அப்படின்னா ஷேப் கொஞ்சம் மாறிடும். அஞ்சு உருளைக்கிழங்குமே ஒரே மாதிரி ஷேப்லேயே கட் பண்ணுறோம். ரொம்ப தடிசாகவும் இல்லாமல் ரொம்ப லீனாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம நல்லா டேஸ்டியான கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த எல்லா இந்த கட் பண்ணுறது பாயில் பண்ணுறது எல்லாமே பார்த்து பொறுமையாக பண்ணால் தான் நம்ம கிறிஸ்பியான டேஸ்டியான உருளைக்கிழங்கு ஃப்ரைஸை சாப்பிட்லாம். தோல் வந்து கம்ப்ளீட்டாக சீவணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தோல் சீவி வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஸோ நம்ம கட் பண்ணுற ப்ராசஸ்க்கு அப்புறம் ஐஸ் வாட்டரில் இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே கொஞ்ச நேரம் ஊற வைக்க போகிறோம். அந்த பாத்திரத்துலேயே தெரியும் நம்ம பாத்திரம் எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது, தண்ணி எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது அப்படிங்கிறத பாத்திரத்து வெளியே நம்மளுக்கு தெரியுது. அவ்வளோதான். இந்த மாதிரி ஊற வைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 10 to 20 minutes, இல்லை உங்களுக்கு 15 minutes ஓகேனா கூட 15 minutes வரைக்கும் மினிமம் 15 minutes வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஐஸ் வாட்டரில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டருக்கு வந்துட்டோம். எதுலேயுமே நாங்கள் உப்பு சேர்க்கலை, ஸோ நீங்களும் உப்பு சேர்க்கக்கூடாது. எங்கே உப்பு சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன், அப்போ நீங்கள் உப்பு சேர்த்தா போதும். அவ்வளோதான். இப்போ ஹாட் வாட்டர் வந்து ரொம்ப ஹாட்டாக இல்லாமல் மீடியமான ஒரு ஹீட்டுக்கு இருந்தால் போதும். அவ்வளோதான். இந்த ஹாட் வாட்டரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஐஸ் வாட்டரில் இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே இப்போ ஹாட் வாட்டருக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸ்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் வரும். ஏன்னா நம்ம வந்து வேக வைக்காத உருளைக்கிழங்கு தான் நம்ம இப்போது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்ய போகிறோம். ஸோ நம்ம வேக வைக்கலை அப்படின்னா ஹார்டாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நம்ம ஊற வேக வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கிறிஸ்பினஸ் வேணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ்லாம் செய்யணும். இது வந்து நம்ம இதுவும் ஒரு 10 to 20 minutes மேக்ஸிமம் 20 minutes வரைக்கும் இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்ணுனாலே வெளியே போய் ஒரு 70 இல்லை 100 150 கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்றோம். அதுக்கு பதிலாக ஒரு 30 ரூபாய்க்கு உருளைக்கிழங்கு ஒரு 6-7 உருளைக்கிழங்கு வாங்கினோமா, வீட்டிலையே சூப்பராக செஞ்சோமா சாப்பிட்டோமான்னு இருக்கலாம். வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு தான் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸே செய்கிறோம். ரொம்ப பொடிகளில் அந்த இந்த பொடி சேர்க்கணும் அந்த பொடி சேர்க்கணும்லாம் இல்லை, சிம்பிளான மெத்தட்லேயே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஈஸியாக செஞ்சிடலாம். அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணுறோம் இல்லையா, அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஏன்னா நம்ம வேக வைக்காத உருளைக்கிழங்கு கட் பண்ணுறோம்னா ஹார்டாக இருக்கும். ஸோ பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்கள். வேக வைக்காத உருளைக்கிழங்கு அப்படிங்கிறனால தான் ஹார்ட்னஸ் நமக்கு இருக்குது. அதுக்காக நம்ம வந்து
வேக வச்சுட்டு கட் பண்ணால் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடக்கூடாது. வேக வைக்காத உருளைக்கிழங்கு தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இந்த ப்ராசஸ் என்னன்னா, அந்த ஹாட் வாட்டரில் இருந்த உருளைக்கிழங்கு எல்லாமே ஒரு க்ளீனான கிளாத் அதில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறோம். இது வந்து நம்ம ஒரு 30 minutes வரைக்கும் இப்படி வச்சுக்கலாம். 20-30 minutes வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா காயிற அளவுக்கு இந்த ஜில் வாட்டரில் வச்சோம், அப்புறம் ஹீட் வாட்டரில் வச்சோம். ஸோ அதெல்லாமே நல்லா ட்ரை ஆயிரும். இதில் இந்த மாதிரி நீங்கள் க்ளீனான கிளாத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 30 minutes வரைக்கும் வச்சுக்கலாம். அவ்வளோதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணுறோம். இது வந்து 2 தடவை நம்ம ஃப்ரை பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணுறோம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு இல்லை, ரொம்ப கலராக வரணும் அப்படின்னு இல்லை. ஒன்ஸ் ஒரு எல்லோயிஷ் கலரில், கொஞ்சம் இருக்கிற அந்த சாண்டலை விட கொஞ்சம் எல்லோயிஷ் கலரில் வந்துச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். இங்கேயும் நம்ம உப்பு சேர்க்கலை. எல்லாமே நல்லா கொஞ்சம் அந்த கோல்டன்னு சொல்ல முடியாது, அதை விட கொஞ்சம் எல்லோயிஷ் கலரில் வந்ததும் நம்ம எடுத்து வச்சிடலாம். பேப்பரில் இல்லை எதிலையாச்சும் நம்ம பாத்திரத்தை கூட எடுத்து வச்சிடலாம். அடுத்த ப்ராசஸ் என்னென்னா, இது வந்து நம்ம எடுத்து வச்சு கொஞ்ச நேரம் ஒரு 15 minutes இல்லை 10 minutes வரைக்கும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. அகெயின் நம்ம ஒன்ஸ் ஃப்ரை பண்ணணும். மொத்தம் 2 தடவை நம்ம ஃப்ரை பண்ணுற மாதிரி வரும். இது வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணிடாமல் நார்மலான ஒரு லூஸ் கலர்லே சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஃப்ரை பண்ணதும் எடுத்து வச்சிடலாம் பேப்பரில். இந்த மாதிரி நமக்கு கரண்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி, ஏன்னா இது வந்து நல்லா எல்லா உருளைக்கிழங்குமே ஒரே டைட்டில் எடுத்துரும். ஒன்று ரொம்ப கோல்டன் கலர்லேயும் ஒன்று லைட்டான சாண்டல் கலர்லேயும் இல்லாமல் எல்லாமே எடுத்துடும் இல்லையா, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம 2வது தடவை ஃப்ரை பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணோம்னா, உப்பு தண்ணி ஆட் பண்ணோம். உப்பு ஆட் பண்ணாமல் உப்பு தண்ணி ஆட் பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆகுது. கொஞ்சம் ஓரத்தில் மட்டும் லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். உப்பு மட்டும் உப்பு தூளாக சேர்க்காமல் உப்பு தண்ணி மாதிரி சேர்த்தோன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஓரத்தில் மட்டும் லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் வந்திருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். எடுத்து தனியாக ஒரு பிளேட்லேயோ இல்லை ஒரு பேப்பரில் கூட வச்சோம்னா நம்மளுக்கு அந்த எண்ணெய்லாம் நல்லா உறிஞ்சிரும். பெட்டர் நீங்கள் பாத்திரத்துலேயே வச்சிடலாம். இப்போ நாங்கள் எடுத்திருக்கோம், எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பரான எம்மி கிறிஸ்பி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயாச்சு. சாஸோட சேர்த்து நம்ம சாப்பிட்லாம். மிளகாப்பொடி வேணால் நமக்கு லைட்டாக தூவிக்கலாம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்ருங்க. நிறைய மெஹந்தி வீடியோஸ் குக்கிங் வீடியோஸும் போட்டுட்ருக்கேன். தேங்க்யூ.